வவுனியா ஓமந்தை நவ்வி பகுதியில் 7 வயது பாடசாலை மாணவன் ஒருவன் நேற்று முன்தினம் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது மரணத்திற்கு நீதி வேண்டும் என தெரிவித்து கிராம மக்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். 7 வயது பாடசாலை மாணவன் கடந்த 9ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் வீட்டிலிருந்து தனியார் வகுப்புக்கு செல்வதாக தெரிவித்துவிட்டு அயல் வீடு ஒன்றுக்கு விளையாட சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து அவரை காணவில்லை என ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மறுநாள் காலை அயல் வீட்டு கிணற்றிலிருந்து குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த சிறுவனின் புத்தகப்பை கிணற்றுக்கு அண்மையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சிறுவனுடன் விளையாடிய அயல் வீட்டு சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் முரணான தகவல்களை அவர் தெரிவித்திருந்தார். முகமூடி அணிந்த ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து சிறுவனை தூக்கிச் சென்றதாக முன்னர் தெரிவித்ததுடன் விளையாடி கொண்டிருந்த போது தவறுதலாக கிணற்றில் விழுந்ததாகவும் பின்னர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் அச்சிறுவனை கைது செய்த ஓமந்தை போலீசார் நீதிமன்றம் முற்படுத்தி விளக்கமறையில் வைத்தனர். இதேவேளை உயிரிழந்த சிறுவனின் இறுதி கிரியைகள் நவ்வி பகுதியில் அமைந்துள்ள சிறுவனின் வீட்டில் இன்று காலை இடம்பெற்று சடலம் சமளங்குளம் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதன்போது கிராமத்தில் ஒன்று கூடிய பொதுமக்கள் வீதியில் சடலத்தை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த சிறுவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இதன் உண்மைத்தன்மையையும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பாட்டாக்கள்லாம் வீசு பட்டுக்கு வந்திருக்கும், ஆனால் அங்க வீசு படை இல்லை. அதை யாரோ திட்டமிட்டபடி கொண்டு போய் போட்டிருந்தது. இந்த புள்ளை யாரோ கடத்தி கொண்டு போனேன் சொல்லிதான் போலீஸ்ல அந்த பொடியன் வாக்குமூலம் கொடுத்திருந்தது. இத மாதிரி இன்னொரு சிறுவனுக்கு இப்படி நடக்க கூடாது. இப்படி தாய் தகப்பன் விசார் பைத்தியத்துல இப்படி கலங்கி நிக்க கூடாது. எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு இது ஒரு முடிவெடுத்து தாங்கோ. இந்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு